இந்த யூனிவர்ஸில் நம்ம யாருமே கணக்கிட முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட கேலக்சிஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த மில்கிவே கேலக்சி. இந்த மில்கிவே கேலக்சியில் இருக்கிற சூரியன் நம்ம பூமியோட பழமையானது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம பூமியில் இருக்கிற தண்ணி அந்த சூரியனோட பழமையானது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இதை நீங்கள் நம்பலனாலும் இதுதான் நிஜம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக நம்மளோட சோலார் சிஸ்டம் அப்படிங்கிற விஷயம் உருவானப்போ நம்மளோட எர்த் அப்படிங்கிற பிளானெட்டில் சுத்தமாக தண்ணியே கிடையாது. பின் எப்படி பூமியில் இவ்வளோ தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிள். எப்படி ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிற விஷயம் எல்லா கிரகத்தையும் போய் தாக்குமோ, அதே மாதிரி நம்ம பூமி மேலேயும் ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து தாக்குனதால தான் இந்த பூமியில் இருக்கிற மொத்த தண்ணி உருவானதாக சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணியில் இருந்த பாக்டீரியா வைரஸ் மூலமாக தான் பூமியில் பல மாற்றங்கள் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலாக அதை சொல்லணும்னா, அந்த பாக்டீரியா வைரஸ் மூலமாக தான் பூமியில் செடி கொடி மரங்கள் எல்லாமே உருவானதாகவும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உயிர்கள் உருவானதாகவும் சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோன்னா, அந்த தண்ணி எங்கேருந்து வந்துச்சோ அதுதான் நம்மளோட ஹோம் பிளானட் அப்படின்னு பார்த்தா, இந்த பூமி நம்மளோட ஹோம் பிளானட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறாங்க. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.